லெவன்த் ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் சாப்டர் டூ டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னென்னா அண்டர்டேக்கன் டு ஏர்னிங் மணி எந்த ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் அது வந்து மணியை ஏர்ன் பண்ணுறதா இருக்கும் இது ஒரு ரெகுலர் பேசிக்ஸாக இருக்கும் இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை த்ரீ டைப்ஸாக டிவைட் பண்ணலாம் அது என்னென்ன அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் டைப் எம்பிளாய்மெண்ட் சோ எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா ஒரு பர்சன் ஒர்க் பண்ணிட்டு அந்த ஒர்க்குக்கு அவர் பண்ண ஒர்க்குக்கு ரெமனரேஷனோ வேஜஸோ சேலரியோ கிடைக்குது அப்படின்னு சொன்னா அதுதான் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் இதுல யார் அந்த அ கொடுக்குறாங்களோ அவங்கள எம்ப்ளாயி அப்படின்னு சொல்றோம் அந்த ஒர்க்கை எம்ப்ளாயி அப்படின்னா ஒர்க்கை கொடுக்குறவங்க எம்ப்ளாயர் அப்படிங்கிறவங்க ஒர்க்கை பண்றவங்க அப்போ எம்ப்ளாயர் தான் எம்ப்ளாய் கிட்ட இருந்து வேஜஸோ சேலரியோ கலெக்ட் பண்ணிக்குவாங்க எக்ஸாம்பிள் சொல்லிருக்காங்க மேனேஜர் கிளர்க்கு பேங்க் எந்த ஒரு ஒர்க்கில் நம்ம சேலரி ரிசீவ் பண்ற மாதிரியோ வேஜஸ் ரிசீவ் பண்ற மாதிரியோ இருந்துச்சுனா அதை நம்ம எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்டோட கேரக்டர் பார்க்க போறோம் ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்டோட மெயின் கேரக்டர் என்ன அப்படின்னா எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயிக்கு ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும் இந்த கான்ட்ராக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா எம்ப்ளாயி கொடுக்குற ஒர்க்கை அதாவது டாஸ்க்காக எதுனாலும் சரி அவங்க என்ன ஒர்க்கு கொடுக்குறாங்களோ அதை பெர்ஃபார்ம் பண்ணி அதாவது அதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தா அவங்க ரெம்னரேஷன் கலெக்ட் பண்ணிக்குவாங்க எம்ப்ளாயி கொடுக்குற ரெம்னரேஷனை எம்ப்ளாயர் கலெக்ட் பண்ணுவாங்க இந்த எம்ப்ளாயர் ஒர்க் பண்ணும்போது எம்ப்ளாயி என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வச்சிருக்காங்களோ அத அத ஃபாலோ பண்ணி தான் இந்த எம்ப்ளாயர் எந்த ஒர்க்னாலும் செய்து முடிக்கணும் செகண்ட் ஒன் ப்ரொஃபஷன் ப்ரொஃபஷன் அப்படின்னா என்னன்னா இது ஒரு ஆக்குபேஷன் தான் இந்த இதுல பர்சனல் சர்வீஸ்க்கு அவங்க வந்து ஸ்பெஷலா எக்ஸ்பர்ட்டா எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் அதாவது லாயராக இருக்கணும் அப்படின்னா லா படிச்சிருக்கணும் ஆடிட்டராக இருக்கணும்னா ஆடிட் படிச்சிருக்கணும் அது அவங்க படிச்சிருக்க அந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிற லா எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணி தான் இந்த ஒர்க்கை அவங்க பண்றது மாதிரி இருக்கும் இவங்க பண்ணக்கூடிய ஒர்க்குக்கு இவங்க கலெக்ட் பண்றதை ப்ரொஃபஷ்னல் பீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த ப்ரொஃபஷனல் பீஸ் தான் அவங்களோட இன்கம் ஆட்டு இருக்குது எப்படி எம்பிளாய்மெண்ட்ல சேலரி ரிசீவ் பண்றாங்களோ ஆனா இவங்க அவங்க பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த ஒர்க்குக்கு அதாவது சர்வீஸ்க்கு இன்கம் கலெக்ட் பண்ணுவாங்க அந்த இன்கம் நேம் வந்து ப்ரொஃபஷ்னல் பீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நெக்ஸ்ட் கேரக்டர் கேரக்டர் என்னென்ன அப்படின்னா அந்த ப்ரொஃபஷ்னல் கோர்ஸில் அவங்கவுங்க பர்டிகுலர் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸோட நாலேஜ் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் நெக்ஸ்ட் இவங்களை யார் கண்ட்ரோல் பண்ணாங்களோ லாயரை யார் எந்த ஒரு அமைப்பு கண்ட்ரோல் பண்ணுதோ அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை இவங்க ஃபாலோ பண்ணணும் இவங்க சர்வீஸ் மோட்டிவோட தான் மோஸ்ட்லி செயல்படுவாங்க சர்வீ ப்ரொஃபஷன்னாலே ஃபர்ஸ்ட் எய்ம் சர்வீஸ் தான் செகண்ட்ரி தான் மணி ஏர்னிங் ஸோ இதுதான் ப்ரொஃபஷ்னலோட கேரக்டர் நெக்ஸ்ட் டாபிக் பிஸ்னஸ் பிஸ்னஸ் அப்படின்னா என்னன்னா எனி ஆக்டிவிட்டி எனி ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் விச் அண்டர்டேக்கன் இந்த ரெகுலர் பேசிக்காக இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி அதோட மெயின் ஆப்ஜெக்டிவ் ஏன் ப்ராஃபிட் மணி ஏன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஆக்டிவிட்டி எப்படிலாம் இருக்கலாம்னா ப்ரொடக்ஷனாக இருக்கலாம் இல்லைன்னா டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கலாம் இல்லைனா பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸாக இருக்கலாம் எந்த ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் அதோட மெயின் ஆப்ஜெக்டிவ் ஏர்னிங் ப்ராஃபிட்டாக இருந்ததுனா அதை நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் ஒரு கனெக்டடாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் ப்ரொடியூசர்க்கும் க கனெக்டடா இருக்கலாம் அதே போல இந்த பிஸ்னஸ் வந்து ஃபார்ம் யூட்டிலிட்டியை கிரியேட் பண்ணும் இண்டஸ்ட்ரியா இருந்தோன்னா ஒரு குட்ஸை ப்ரொடியூஸ் பண்றது அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி உள்ள எல்லா ஆக்டிவிட்டிஸுமே நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நெக்ஸ்ட் டாபிக் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒன் டெபினிஷன்ஸ் ஸ்டீபன்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எக்னாமிக் ஆக்டிவிட்டிஸ் பர்ஃபார்ம் டு ஏனிங் ப்ராஃபிட் அதாவது எந்த எக்னாமிக் ஆக்டிவிட்டியா இருந்தாலும் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை பிசினஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு நெக்ஸ்ட் ஹேனே அப்படிங்கிறவர் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிசினஸ் மேபி டிஃபைன்ட் அஸ் ஏ ஹ்யூமன் ஆக்டிவிட்டி டைரக்டர் டுவர்ட்ஸ் ப்ரொடூசிங் ஆர் அக்யூரிங் வெல்த் த்ரோ பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ் வித ஹியூமன் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம் அது ப்ரொடியூசிங்காக இருக்கலாம் அக்யரிங் வெல்த் கிரியேட் பண்ணுறது மாதிரி இருக்கலாம் இல்லை பையிங் செல்லிங்காக இருந்தாலும் அது எல்லாமே பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஹேனே அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு

குரூப் டிட்டு டூ கேட்டகரி அண்ட் பேசிக்கா சைஸை டூ கேட்டகரிய டிவைட் பண்றாங்க அது என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்மால் ஸ்கேல் யூனிட் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ்க்கு லெஸ் கேபிட்டல் போதும் அதே போல நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸும் ரொம்ப கம்மியா இருப்பாங்க கொஞ்சமா இருந்தால் போதும் இந்த மாதிரி இருக்கிற தான் நம்ம ஸ்மால் ஸ்கேல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம் எக்ஸாம்பிள் Manufacturing டெக்ஸ்டைல் இன் ஹேண்ட் லூம் ஆர் பவர்லூம்ஸ் இந்த மாதிரி வீட்லயே வச்சு தறி எல்லாம் வச்சு பண்ணுவாங்கல்ல சோ இதுதான் ஸ்மால் ஸ்கேல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றோம் செகண்ட் ஒன் லார்ஜ் ஸ்கேல் ஆர்கனைசேஷன் இந்த லார்ஜ் ஸ்கேல் ஆர்கனைசேஷனுக்கு கேபிட்டல் வேல்யூ கியூஜ் அதிகமான வேல்யூ தேவைப்படும் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸும் அதிகமாக இருப்பாங்க இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டெக்ஸ் டெக்ஸ்டைல் இன் லார்ஜ் டெக்ஸ்டைல் மில் நம்ம சுமாலில் பார்த்தது வீட்லேயே வச்சு பண்ணுறது இது வந்து லார்ஜ் மில்லுலாம் வச்சு பண்ணுறது தான் நம்ம லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரை அதாவது லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு வந்து கேபிட்டல் வேல்யூ அதிகமாக இருக்கும் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸும் அதிகமாக இருப்பாங்க இங்கே ப்ரொடியூஸ் ப்ரொடியூஸ் ஆகிற குட்ஸும் லார்ஜ் ஸ்கேலில் இருக்கும் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இதுதான் சைஸ் ஆஃப் பிசினஸ சைஸ் வச்சு எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படிங்கற டூ டைப்ஸ் நெக்ஸ்ட் டைப் ஆக்டிவிட்டிஸ் ஆன் த பேசிக்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் ஆக்டிவிட்டி அண்ட் த பேசிக்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப்ல த்ரீ கேட்டகரிஸா டிவைட் பண்ணலாம் அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பிரைவேட் என்டர்பிரைசஸ் ஸோ பிரைவேட் என்டர்பிரைசஸ் இஸ் செட் டு பி அ பிரைவேட் என்டர்பிரைசஸ் இஸ் ஓன்டு அண்ட் மேனேஜ் அண்ட் கண்ட்ரோல் பை அ பர்சன் அதர் தன் கவர்மெண்ட் கவர்மெண்ட் இல்லாமல் வேற ப்ரைவேட்டாக யாரெல்லாம் ஒரு பிஸ்னஸை ஓன் ஓனாக ஸ்டார்ட் பண்ணி மேனேஜ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அதுதான் நம்ம ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் சொல்கிறோம் அதுக்கு எக்ஸாம்பிள் சோல் ப்ரொபரேட்டர்ஷிப் அதாவது சிங்கிளாக ஒரே ஒரு பர்சன் ஒரு பிசினஸ் செய்தாரு அப்படின்னா அதை சோல் ப்ரப்பர்டிஷிப் அப்படின்னு சொல்றோம் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க சின்ன சின்ன கடைங்க பெட்டி கடைங்க இதெல்லாம் வந்து சோல் ப்ரப்பர்டிஷிப்ல வரும் செகண்ட் டைப் வந்து பார்ட்னர்ஷிப் மினிமம் டூ மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதை பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இதுதான் பிரைவேட் என்டர்பிரைசஸ் ப்ரைவேட் என்டர்பிரைசஸ்ல ஓன் ஓனிங் அதாவது ஸ்டார்ட் பண்றது மேனேஜ் பண்றது கண்ட்ரோல் பண்றது எல்லாமே ஒரு சிங்கிள் பர்சனாக தான் இருக்கும் கவர்மெண்டோட இன்வால்மெண்ட் இதுல இருக்காது செகண்ட் ஒன் பப்ளிக் என்டர்பிரைசஸ் சோ பப்ளிக் என்டர்பிரைசஸ் அப்படின்னா இந்த பிசினஸ் மேனேஜ் பண்றது ஸ்டார்ட் பண்றது கண்ட்ரோல் பண்றது எல்லாமே கவர்மெண்ட் தான் இதுல எந்த பிரைவேட் பர்சனும் இன்வால்மெண்ட் ஆக முடியாது ஸோ எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்டவே பண்ணுறது தான் நம்ம பப்ளிக் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் பப்ளிக் கார்பரேஷன் ஆயில் அண்ட் நேஷ்னல் கேஸ் கார்பரேஷன் கவர்மெண்ட் கம்பெனி இது எல்லாமே பப்ளிக் என்டர்பிரைசஸ்ல சொல்லலாம் தேர்டு ஒன் ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ் ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ் அப்படின்னா என்னென்னா இதை ஓன் பண்ணுறது இந்த பிஸ்னஸை ஓன் பண்ணுறது மேனேஜ் பண்ணுறது கண்ட்ரோல் பண்ணுறது கவர்மெண்டோ அண்ட் ப்ரைவேட் என்ட் என்டர்பிரைசஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா அதை நம்ம ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ் சொல்லலாம் எக்ஸாம்பிள் மாறுதி சிசிக்கு சொல்லலாம் இதுதான் பிஸ்னஸோட ஆன் த பேசிக் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்ல உள்ள டைப்ஸு தேர்ட் Activities on the Basics of Function. Activities and Basics of Function ஃபங்க்ஷனை டூ category டிவைட் பண்ணிக்கலாம் first ஒன் Industry இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற ஆக்டிவிட்டீஸில் இன்வால்மெண்ட் ஆகிறவங்க எல்லாரையுமே நம்ம இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம் அது எனி குட்ஸாக இருக்கலாம் கன்சியூமர் குட்ஸு எந்த குட்ஸாக இருந்தாலும் அதை நம்ம industry அப்படின்னு சொல்கிறோம் செகண்ட் ஒன் காமர்ஸ் காமர்ஸ் அப்படிங்கிறது இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லிங்க் பிட்வீன் ப்ரொடியூசர் அண்ட் கன்சூமர் குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர்கிட்ட இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸை கன்சியூமர்கிட்ட கொண்டு சேர்க்கறது வர இடையில உள்ள எல்லா ஆக்டிவிட்டிஸில் எந்த ஆக்டிவிட்டீஸ் அது இன்வால்மெண்ட் ஆயிருந்தாலும் அதை காமர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இதுதான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்துருக்குது ஸோ பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸோட டைப்ஸ் ஃபுல்லுமே பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்